நாட்டில் நாங்களும் வாழ்கிறோம் என்பதே நாங்கள் செய்த பெரும் பேறு. பண்ணையபுரத்து ராசாவே, உன் இசை கேட்டால் தென்றல் சேலை கட்டி கொள்கிறது. பூக்கள் எல்லாம் பாக்கள் எழுதி உன்னிடம் மெட்டு கேட்கின்றன. மூங்கில் எல்லாம் உன் மூச்சு காற்று பட்டுவிடாதா என ஏங்குகிறது. மூங்கில் மட்டுமா ஏங்குகிறது? எங்கள் செல்லம்மாள் கல்லூரி முழுவதும் உங்கள் சுவாசம் இசையாக நிறைய வேண்டும் என்று ஏங்குகின்றோம். இசையோடு உன் வாய் உதிர்க்கும் வார்த்தைகளை கேட்பதற்காகவும் ஏங்குகின்றோம் ஐயா. இசைஞானி ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த ப்ரபவிதம். ந சேதேவம் தேவோனுகர் குசலத ஸ்பந்திதம் வீதி. அதஸ்த்வா ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரவி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ய பிரபவதி. ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜனனி 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 ஜனனி. ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதும் மணி நேத்திரங்கள் சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜகனி ஜனனி 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 ஜகம்னி யகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி. ஒரே ஒரு சட்ஜமம் பாடுனா சுதி சுத்தமாக அழகாக அது உங்கள் ஒழுங்காக பாடுனா அது எப்படி நம்மையெல்லாம் கட்டி போடுது பார்த்தீங்களா? நான் சுதி சுத்தமாக பாடினனோ இல்லையோ தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய சத்தங்களில்
இவ்வளவு நேரம் நீங்கள் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்கள் சத்தமெல்லாம் போன இடம் தெரியல. நேராக இந்த பாடல் வந்து உங்களுக்கு செவி வழியாக உங்கள் உள்ளத்தில் புகுந்து உங்கள் உயிரோடு கலந்து அது என்னோடு, என்னுடைய உயிரோடு, என்னுடைய ஆன்மாவோடு கலந்து விட்டது என்பதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன். நான் சொல்றது சத்தியமா? நான் சொல்றது சத்தியம் தானே? அதுபோல இசையினுடைய மகத்துவம் அந்த மாதிரி. இந்த பாடல் நான் கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி, வணக்கண்ணா வணக்கண்ணா, நீங்க இருக்கீங்க தெரியுது, அடிக்கடி ஞாபகப்படுத்து. இந்த பாடல் இல்லாத பொழுது ஒன்று இருந்திருக்கு இல்லையா, இந்த பாடல் நான் உருவாக்குறதுக்கு முன்னாடி எப்படி எப்படி வந்தது இந்த பாடல்? இப்போ மேடம் வந்து காற்றினிலே வரும் கீதம் என்று பாடினாங்க, அதுக்கு கம்போஸ் பண்ணி என்ன 60 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். எஸ்வி வெங்கட்ராமன் என்ற மாபெரும் இசை மேதை கம்போஸ் பண்ணார். அவர் வந்து என்னை வந்து ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப பாராட்டின ஒரு மாபெரும் இசையமைப்பாளர். அந்த இசையின் மகத்துவம், இந்த பாடல் உருவாவதற்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, எங்க இருந்தது, எப்படி வந்தது தெரியாது. ஆனால் வந்துருச்சு, பாடல் வந்துருச்சுன்னா எப்படி இந்த முழு வடிவத்தோடு எப்படி வருது? ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எனக்கு டியூன் வருதுன்னா அது எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கற்பனை ஜனடாங்கிற ஐடியா நினிசான்னு வர சொர அமைப்புகள் உரிய இந்த ஐடியா, இந்த ஃப்ரேஸு எங்கே இருந்தது, எப்படி வந்தது என்பது ஆராய்ந்து பார்க்க போனால், ஆனால் வடிவமாக வந்துவிட்டது. வருவதற்கு முன்னால் அதற்கு வடிவம் இல்லை, வந்து பாடிய பின்னாலும் அதற்கு வடிவம் இல்லாமல் காற்றில் கலந்து உங்கள் இதயத்தில் கலந்து உங்கள் உயிரோடு கலந்து விட்டதால் அதற்கு இப்பொழுதும் மறைந்து போய்விடவில்லை. உருவான பின்னால் அது மறைந்து போய்விடவில்லை. அதனால் அதே போல நம்முடன் பிறந்தவர்கள், நமக்கு முன்னோர்கள், அவர்கள் மறைந்து போனாலும் அவர்கள் ஆன்மா நம்மோடு தான் இருக்கிறது என்பதை இங்கே நான் இதோடு ஒப்பிட்டு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்போ இந்த பாடல் இசை எங்கிருந்து வருகிறது, நமக்கு எப்படி வருகிறது என்று நானாக யோசித்து பார்க்கும் பொழுது, ஒரு ஒரு திரைப்படத்தில் இதையே எனக்கு கேள்வியாக வந்தது. இந்த அம்பரம் கொஞ்சம் இது கட் கொஞ்சம் கட் பண்ணி வைங்க, வால்யூம் டவுன் பண்ணுங்க. ஓகே, இதையே கேள்வியாக வைத்து நான் கேட்கிறேன், எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே, உயிரிலா உணர்விலா மனதிலா மதியிலா, எங்கிருந்தோ எனக்குள் இட குறைய ஊற்றாய் சுரக்கிறாய், இதை அறியாதிருந்தாலும் எனக்குள் ஊற்ற அமுதாய் இனிக்கிறாய், எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே. இந்த இசை காற்றில் வந்த உடனே காற்றோட கலந்து மறைஞ்சு போயிடுது, அதனால் காற்றா உன்னுடைய உருவம், நீ ஒலியாய் ஒலிக்கிறாயே ஒலியா உன்னுடைய உருவம், காற்றில் கலப்பதால் நீ காற்றின் வடிவமா சொல், ஒலியாய் உதிப்பதால் நீ ஒலியின் உருவமா சொல், உருவம் ஏதும் இல்லாமல் உயிர்களை இழுப்பாயே, உலகின் உயிர்கள் உன்னிடத்தில் மனதை இழப்பாரே,
இசையில் மயங்க உயிரேது, மழையில் விழையா பயிரேது. இது உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் தான். எங்கே இருந்தா இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே? இப்படி கேள்வியாக கேட்டாலும் நமக்கு விடை காண முடியாத ஒரு கேள்வி இந்த கேள்வி. இதுவும் இந்த கேள்வியும் கூட தீர்மானமான ஒரு முடிவை சொல்ல முடியாத ஒரு முடிவு. ஏனென்றால் எத்தனை கம்போசர்கள் இங்கே வந்து தோன்றியிருக்காங்க, எத்தனை நாயன்மார்கள் பாட்டாக பாடி பக்தியை பரவசத்திலே பக்தியை பரப்பி இருக்கிறார்கள், எத்தனை மாமேதைகள் இசைக்காக தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி, தீட்சிதர், கோபாலகிருஷ்ண பாரதியார், ஷியாமா சாஸ்திரிகள், இது போன்ற பெரிய பெரிய கம்போசர்கள் வந்து கம்போஸ் பண்ணி நமக்கு நிலையான ஒரு சங்கீதத்தை கொடுத்தாலும் மறுபடியும் இது எப்படி வருகிறது எப்படி வருகிறது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பாடல்களுக்கு ஆடினீர்களே, இது பாடலை ஆடும்போது இது எப்படி போட்டாருன்னு யோசிச்சிருக்க மாட்டீங்களா? எப்படி இவருக்கு அந்த ஐடியா வந்தது? கொஞ்சம் மியூசிக் ரசனை உள்ளவங்க எப்படியாவது அந்த கேள்வியை கேட்காமல் இருக்க முடியாது இல்லையா? எப்படி வருதுன்னா எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இப்படித்தான் வருது, இப்படித்தான் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இசையமைக்கிறத விட்டுருவேன், நிறுத்திடுவேன். ஏன்னா எனக்கு மியூசிக் தெரிஞ்சு போச்சு. மியூசிக் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணணும்? பேசாமல் வீட்டில் உட்காந்து, ஆ நமக்கு மியூசிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நிம்மதியாக வாழ்க்கையை பேசாமல் கழிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கணும். ஆனால் இன்னமும் நான் நேராக ஸ்டுடியோவிலேருந்து தான் அங்கே வரேன். சில உங்கள் காலேஜுக்கு கல்லூரிக்கு உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நேராக ஸ்டுடியோவிலேருந்து தான் ஸ்டுடியோவில் வேலையை கொடுத்துட்டு நான் இங்கே வரேன். அப்போது இன்னும் இசையமைச்சு கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு இசை தெரியாததுனால தான் அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேனே தவிர இசை தெரிஞ்சதுனால நான் பண்ணலை. ஏன்னா தெரிஞ்சதை யாராவது பண்ணுவாளா? தெரிஞ்சதை பண்ணக்கூடாது, பண்ணால் அதிலிருந்து கற்றுக்க முடியாது. தெரியாததை பண்ணால் தான் தப்பு வரும், அதிலிருந்து நம்ம கற்றுக்கிற முடியும். அதனால் இசை எனக்கு தெரியாது என்பதை சர்வ சத்தியமாக நான் சொல்லுகிறேன். சர்வ நிஜமான சத்தியம். என்ன சத்தியம் பேசுகிறப்ப கூட கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே, கைத்தட்ட கேட்டு வாங்கணுமா? நீங்கள் எல்லாம் பேச்சில் அப்படி எல்லாம் கலந்து உள்ள போயிட்டீங்க, எல்லாருமே என்னுடைய சப்ஜெக்டில் வந்துட்டீங்க. ஆனால் நம்ம பிறந்த இந்த நாடு எவ்வளவு பெருமை மிக்க நாடு, எவ்வளவு கர்வம் கொள்ளக்கூடிய நாடு. எங்கள் ஊரில் மாதிரி எந்த ஊர்லேயே 63 நாயன்மார்கள் தோன்றினாங்கள். கலைவாணி என்ன செல்வத்தை இங்கே கொடுத்துருக்கிறாள், என்ன செல்வம், எத்தனை செல்வம்! 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள், 12 ஆழ்வார்கள், என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த நாட்டை போல எந்த நாடு இந்த நாட்டில், இந்த மண்ணில். நான் வெளிநாடு போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஃப்ளைட்டில் வந்தேன்னா இந்த எல்லையை தொடுகின்ற நேரத்திலே எனக்கு வந்து ஒரு மேக்னட் ஃபோர்ஸ் மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும். மெட்ராஸில் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கினா கை காலடி எடுத்து கீழே வச்சா, அம்மா நீ உலகமெல்லாம் இருப்பதாக சொல்லுகிறார்களே, அங்கேயெல்லாம் உன்னை நான் உணரவே இல்லையே, இங்கே எடுத்து வைத்த இந்த காலடியில் நீ இங்கே தானே இருக்கிற நீ, அப்படி என்று நான் உணர்கிறேனே, அப்படி என்று எனக்கு அந்த வைப்ரேஷன் அப்படி கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் எனக்கு அப்படி கிடைக்கும். அம்மா வந்து எனக்கு கொடுக்காத, என்னுடைய இசையெல்லாம் என்னுடைய இசை என்று நினைக்காதீர்கள் சத்தியமாக. இல்லை என்றால் அதற்கு இவ்வளவு ஜீவன், இவ்வளவு உயிர், இவ்வளவு உங்களுடைய வியாதிகளை போக்கக்கூடியது, உங்களுடைய மனக்கவலையை போக்கக்கூடியது, இவ்வளவு சக்திகளையும் அடக்கி எப்படி ஒரு டியூன் வந்து உங்களை மாற்ற முடியும்? ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு படம் தற்செயலாக ஒரு பாட்டை கேட்டால் மறுபடி கவனம் அங்கே போயிட்டு உங்கள் கவலையெல்லாம் தொடச்சி எடுத்த மாதிரி போயிடுதே, இது என்னால் நடக்கக்கூடியதா? சத்தியமாக இல்லை. இது என்னுடைய இசை, அத்தனையும் மூகாம்பிகையினுடைய இசை, வேறு அதில் மாற்றமே கிடையாது. அவள் கொடுக்கறது, அவள் கொடுத்தா தான் நம்ம தலை வேலை செய்யணும் இல்லையா? இந்த ஃப்ரேஸை பாடுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான்னா, இப்போ ஏதோ ஒரு ஐடியா வருது,
இந்த ஐடியா அவ கொடுக்கலன்னா எனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கிண்ணும், ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணும், சேலை சோலையே பருவசுகம் தேடும் மாலையே பகலும் வழிவிடும் ராத்திரியில் பூத்து. இந்த ஐடியா எப்படி வருது? இந்த அம்சானந்தி ராகத்தில் எவ்வளவோ பேர் பாட்டு போட்டிருக்காங்க, பாவன குரு பவன புர தேசமாசிரியேன்னு சம்பை வைத்தியநாத பாகவதர் கம்போஸ் பண்ண கீர்த்தனை அது. இந்த கீர்த்தனையையும் நான் சினிமாவில் யூஸ் பண்ணேன். இருந்தாலும் இந்த ராகத்தில் இப்படி ஒரு லலிதமான ஒரு ஒரு காதல் பாடல் எப்படி இதில் வர முடியும்? இதே பாடலை மாங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு, மாலையிட போகும் அந்த நாள் அப்படி பாடலாம். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ண, ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ, ராத்திரியில் பூத்திருக்கும் மாங்குயிலே பூங்குயிலே. என்ன விஷயம்னா, சந்தம் ஒன்று, ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போகிற இதுகளில் வேறு வேறு விதமாக அதை ஒரே வேலை தான். இது ஏமாத்து வேலை தான், ஏமாத்து வேலை தான். தெருவில் வித்த காட்டுறவன் எடுக்கிறான், தொப்பி குல்லாவை போட்டு மூடுறான், உள்ளே இருந்து ஏதோ ஒன்று மாம்பழத்தை வைக்கிறான், வச்சா மாம்பழத்திலேருந்து எடுத்தா புறா வருது. அவன் எப்படி பண்ணுறான்னு அவனுக்கு தெரியும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியாது. அதை நான் எப்படி பண்ணுறேன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இதே ராத்திரியில் பூத்திருக்கும் ஒரு பாட்டு புதுசாக ரெக்கார்ட் பண்ணேன், அந்த பாட்டு இன்னும் வெளிவரல. அந்த பாட்டு என்னன்னா, பார்க்குறப்போ பார்க்குறப்போ பச்சை புள்ள போல, மற்றபடி சேட்டையெல்லாம் மன்மதனின் வேலை, பார்க்குறப்போ பார்க்குறப்போ பச்சை புள்ள போல, மற்றபடி சேட்டையெல்லாம் மன்மதனின் வேலை, தேகம் இது தேனா தேடி வந்ததா, மோகம் இது தீராத மோகம் இங்கு தீராதோ, பார்க்குறப்போ பார்க்குறப்போ பச்சை புள்ள போல, மற்றபடி சேட்டையெல்லாம் மன்மதனின் வேலை. இப்படி ஒரு பாட்டு வந்தது. பாட்டு வந்தால் டைரக்டர் உட்காந்துருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்துருக்காங்க, பாட்டு போட்டு வெறும் ட்ராக், பாட்டே நான் பாடலை, பாடாமல் வெறும் டியூன் மட்டும் போகுது. அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, அவங்களால தாங்க முடியல, கையெல்லாம் நடுங்கிறது. நான் பாட்டை ப்ளே பண்ணிட்டு கேட்டு, எப்படி சார் எங்களுக்கு வார்த்தையே இல்லை சார், இது என்ன பாட்டு தெரியுமான்னு கேட்டேன். என்ன சார் நீங்கள் சொன்னால் தான் தெரியும், என்ன பாட்டை மாற்றி அப்படின்னா பாட்டுன்னா இன்னொரு பாட்டை மாற்றி தான் போடணுமா என்ன? அப்படி இல்லை. அதில் என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னா, ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணும், ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணும். அப்படின்னா இது நம்புற மாதிரியா இருக்கு, நம்ப முடியல. அவ்வளவு விஷயங்கள் இந்த மியூசிக்கில் இருக்கு, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இது அத்தனையும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல முடியாது, எடுத்து சொன்னால் கிளாஸ் நடத்துகிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வகுப்பில் எவ்வளோ போர் அடிக்குது? வகுப்பில் போர் அடிக்குதா இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா? சரியா கேட்கல, வகுப்பில் போர் அடிக்கலையா? ஆ, இப்போ நான் வகுப்பு நடத்துகிறேன்னா வகுப்பாக நடத்துகிறேன் இல்லை, வேற என்ன பாட்டு போடுறப்போ அதனுடைய வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை எடுக்குது தன்னுடைய உணர்வுகளை சொல்வதில்.
அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா கவிஞர் அவர்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். காலமெல்லாம் எவ்வளவு காலமானாலும் அழியாத பாடல்களை தந்து சென்றவர் கவிஞர் அவர்கள். கவிஞர் அவர் கடைசியாக எழுதின பாட்டு வந்து எனக்காகத்தான், எனக்காக இல்லை, அவர் கடைசியாக எழுதுறாருன்னு தெரியாமலே நான் கம்போஸ் பண்ணிய கண்ணே கலைமானே என்ற பாடலை பாலு மகேந்திராவின் படத்திற்காக, அதாவது மூன்றாம் முறை, அதான் அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருப்பீங்களா என்னங்கிறதே சந்தேகம் இல்லையா? பாதி பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. என்ன எல்லாம் அப்படி பேசா, பாலு மகேந்திர சார் வந்தார், அவர் பாடல் எழுதுகிற வேகம் இருக்குது, அந்த வேகம் உலகத்திலேயே யாருக்குமே கிடையாது. நான் வந்து திருவாசகத்தை இசையமைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிராட்வே ஷோஸ்கெல்லாம் வந்து பாடல் எழுதுகிற லிரிசிஸ்ட் ஸ்டீபன் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறவரோட ஒர்க் பண்ணுறேன். அவருக்கு திருவாசகத்தை முழுவதும் விளக்கி சொல்லிவிட்டு அவரை பாடலை எழுத சொல்கிறேன். எழுத சொன்னால் அவர் கேட்குறாரு, இப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டார். இல்லை, இதனுடைய சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டமாக நீங்கள் எழுதுங்க, நான் அதை தான் நான் எங்கே பிளேஸ் பண்ணணும் அதை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்துக்கொண்ட மாதங்கள் என்னவோ 2-3 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் சொன்னவுடன் உடனே அடுத்த நிமிடமே பாடலை சொல்லிவிடுவார். பாலு மகேந்திரா சிச்சுவேஷன் சொன்னார், சொல்லி முடித்தவுடனே டியூன் என்ன போட்டிருக்க அப்படின்னு கேட்டார். எப்படி இன்னொரு வாட்டி பாடு, கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டேனே நானே. அப்புறம் அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன். அப்புறம் ஆண்டவனை அதைத்தான் கேட்கிறேன், ஆண்டவனை அதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ போராரிரோ, ஆரிராரோ போராரிரோ. இப்படி சொல்கிற வேகத்தில் அந்த வார்த்தைகளை அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டே போவார். ஒரு பாடல் ஒரு டூயட் பண்ணுறதுக்கு நாங்கள் கன்னட படத்துக்கு ஜி கே வெங்கடேஷன் நான் வந்து உதவியாளனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு லவ் டூயட் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம், டியூன் கொடுத்தாச்சு. கவிஞர் வந்து டைம் எடுக்கிறாரு, ஒரு வாரத்துக்கு மேலாகுது. அது ஒரு வாரத்துக்கு மேலாகி அது போனதை மறுபடியும் அதை எப்படியோ பாட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதே பாடலை வந்து இங்கே தமிழ் படத்தில் வந்து பொண்ணு ஊருக்கு புதுசு அப்படிங்கிற, பொண்ணு ஊருக்கு புதுசு இல்லை, பொண்ணும் அருண் பிரசாத் மூவிஸ், பொண்ணுக்கு தங்க மனசு என்ற அந்த படத்தில் நாங்கள் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஜிகேபி உட்காராரு, ஜிகேபி மியூசிக்கு, ஜிகே வெங்கடேஷ் மியூசிக்கு. ஒரு வாரமாக உட்காந்து ட்ரை பண்ணுறோம், டியூன் வரல அவருக்கு, டியூன் வரல. டைரக்டர் கேட்குறார், பிவி மாதவன், என்ன வெங்கடேஷ், இன்னும் டியூனே வரல அப்படின்னு உடனே நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பாட்டு, ஆனால் அந்த டூயட் ஒன்று போட்டோம் அந்த கன்னடா, அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து சரி அதை சொல்லு அப்படின்னு சொன்னால் பாட்டு ஓகே போச்சு. கவிஞர் பாட்டு எழுத வர்றாரு, கவிஞர் பாட்டு எழுத வந்த உடனே டியூனை சொல்லு அப்படின்னாரு. இந்த டியூன் ஆரம்பித்தா இடையில் நிற்கவே நிற்காது, ஒரு ஃப்ரேஸாக போச்சு இல்லையா. கண்ணே கலைமானே கன்னிமை இல்லைனா கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கே, இந்த மாதிரி ஃப்ரேஸாக போகாது. அவர் டியூன் ஆரம்பித்தா ஆரம்பித்ததுலேருந்து முடிகிறது வரைக்கும் ஒரே போயிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது. அப்போது
இதை எப்படி எழுதுறாருன்னு பார்க்குறதுக்கு, ஏன்னா கன்னட கவிஞர் கஷ்டப்பட்டதை, இந்த பாட்டுக்கு எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டதை நாங்கள் நேரடியாக பார்த்ததுனால கவிஞர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையோடு நிற்கிறேன். நான் வந்த உடனே சுச்சுவேஷன் சொன்னார், சொன்ன உடனே இப்போ என்ன டியூன் போட்டிருக்கீங்கன்னு பாடுறேன் அப்படின்னாரு. தரா தர தர டி தாரானா எங்கேயுமே நிக்கல, தான முடியல, தனா தனா தர டாடி மெட்ராஸ்லேருந்து கிளம்புனா கன்னியாகுமரி இப்போ தான் வருது. என்ன அந்த மாதிரி அவர் என்ன என்ன அவருக்கு ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக வராதனால என்ன இன்னொரு வாட்டி பாடுனார். தேன்சிந்ததே வானம், அரே சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, தேன் சிந்து தேவானம், அப்புறம் தனா தனா தானா, உனை என்னை தாளாட்டுதே, உனை என்னை தாளாட்டுதே, அப்புறம் தான மேகங்களே தரும், தான ராகங்களே ராகங்களே, அப்புறம் என்னாலும் வாழ்க, என்னாலும் வாழ்க, தேன் சிந்துதே வானம், உனை என்னை தாளாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே, மழையை வந்து ராகமாக சொல்கிறார், மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ கவிஞர் மாதிரி அவ்வளவு துரிதமாகவே சொன்ன வேகத்தில் பாட்டு எழுதக்கூடிய கவிஞர்கள் உலகத்திலேயே எங்குமே கிடையாது என்பது என்னுடைய அனுபவம். ஏனென்றால் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி, அதுக்கப்புறம் திருவாசகத்தில் ஸ்டீஃபன் ஸ்வாட்ஸோட அவர் பெரிய பிராட்வே ரைட், அந்த பிராட்வே ஷோஸினுடைய பெரிய ரைட்டர், பிளே ரைட்டர், அவர் அவரோட கூட ஒர்க் பண்ணியாச்சு, நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சொன்ன உடனே வந்து பாட்டு கொடுக்கறது அவர் தான். ஆனால் அதுவும் நான் டியூனை எப்படி பாடுறேன்னோ அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், அவர் எழுதின இன்னொரு பாட்டு அல்லது இப்போ டியூன் பாடுறப்ப இந்த இந்த போர்ஷனுடைய ஆக்டிவேஷன் வந்து நிறையா இருக்காது. இந்த டியூனில் நான் சொல்கிறேன், இந்த டியூனில் இல்லை எல்லா டியூன்லையுமே, நான் இப்போ வார்த்தை எழுதிட்டாரு, ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள். அதே இது, அதே குவாலிட்டி வாலிசார், விளையோசை கலகல கலவன கவிதைகள் படிக்குது, கொழு கொழு தென்றல் காற்று வீசுது, விளையோசை கலகல கலவன அப்படி இல்லை வரல, விளையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது, கொழு கொழு தென்றல் காற்று வீசுது அப்படி.
இவ்வளவு திறமையானவர்களையெல்லாம் கொண்டிருக்கிறது இந்த தமிழகம். இந்த தமிழகம் இதற்காக நிறைய கர்வப்படலாம், கர்வப்படலாம். கர்வ காரணங்கள் இந்த கலைஞர்கள் எல்லாம் கர்வ காரணங்கள். எதை வச்சு ஒரு நாடு வந்து கர்வப்பட முடியும்? யாரை வச்சு கர்வப்பட முடியும்? இத்தனை பேரை கொன்றான் இந்த மன்னன் என்பதை வச்சு கர்வப்பட முடியுமா? கர்வ காரணம் இந்த கலைஞர்கள் எல்லாம். கம்பனாகட்டும், பாரதியாகட்டும், இளங்கோவடிகளாகட்டும், யாராகட்டும், இப்போ சொன்னாங்களே மேடம், இப்போ அங்கே சொன்னாங்களே வரிசையாக அத்தனையும் பாடாந்தரமாக இங்கே வந்து ஒப்பிக்கிறப்ப நான் வந்து அவங்கள வந்து ஆன்னு பார்க்குறேன். அந்த மாதிரி நல்லா எடுத்து சொன்னார்கள். அந்த இதெல்லாம் வந்து நமக்கு தமிழுக்கு உள்ள ஒரு பெரிய சிறப்பு. அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது கல்லூரிகளினுடைய கடமை. அதை கொண்டு போய் மாணவர்களிடத்திலே, வருங்கால சந்ததிகளிடத்திலே ஒப்படைக்க வேண்டியது. அதனுடைய புனிதத்தை, அதனுடைய உயர்ந்த தன்மையை, உயர்ந்த பொருளை உயர்ந்த பொருள் என்று கண்டுகொள்ளாவிட்டால் இந்த பிறவியின் பயன் என்ன? உயர்ந்ததை உயர்ந்ததுன்னு கண்டு கொண்டு பாராட்டுவதில் என்ன உங்களுக்கு குறைந்து விட போகிறது? உயர்ந்ததை உயர்ந்ததென்று சொன்னால்தான் அடுத்தவனுக்கு புரியும், இல்லைன்னா அவனுக்கு புரியவே புரியாது. ஓ தமிழ் மொழியா, இப்படியா, அப்படியா, இப்படியா, ஓ ஓ ஓ அப்படிம்பா. ஆனால் வந்து இதை இப்படி சொல்லி இருக்கிறார்கள். திருக்குறள் மாதிரி ஒரு படைப்பு எங்கேயாவது இருக்கா உலகத்தில்? ஏழே சீர், ஏழே வார்த்தைகள், ஏழு வார்த்தைகளை எவ்வளோ சொன்னால் எனக்கு அது கூட அதிகம் என்று தோன்றுகிறது. கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக. எதுக்கு கற்க, எதுக்கு கசடர, அவ்வளோ போகிறோம். நீ கசடர கற்றுக்கொண்டாலே போதும் அல்லவா? அதுக்கப்புறம் என்னது நிற்க அதற்கு தக தேவையில்லையா? நீயா நின்றுவ, அதற்குத்தக நீ நிற்பாய். கசடர கற்றுக்கொண்டால் நீ நிற்பது அந்த இடத்திலே தான் நிற்பாய். கசடவே கற்றுக்கொண்டால் என்ன பண்ண முடியும்? கற்க எதற்கு? கசடு அற்று போகாங்கிறான். கச நான் கற்றதெல்லாம் கசடுகள் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த மாதிரி கல்லூரிகள் நல்ல நம்முடைய பொக்கிஷங்களை எல்லாம் வருங்கால சந்ததிகளை சேர்ப்பதற்கு சென்று சேர்ந்து அவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கல்லூரிகள் இருக்கின்றன என்பதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன், முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அதே போல 30 வருடங்கள், 40 வருடங்களுக்கு முன்னால் போட்ட டியூன் எல்லாம் இதுவரைக்கும் அந்த பாடல்களையெல்லாம் நீங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது தலைமுறை தலைமுறையாக காக்கப்பட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பொருளை நாம் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு காக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போது நம்ம கஷ்டப்பட்டால் திருக்குறளையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், இல்லை. அதனுடைய தன்மை வந்து அதுவே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை உள்ளடக்கி நிற்பதால் நிலைத்து நிற்கின்றது. அதை போல என்னுடைய பாடல்களும் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மைகளை உடையது. அது உங்களை வந்து சேர்த்தடைந்தது. வருங்கால சந்ததியர்களுக்கு அது போய் சேரும். அவர்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் மாற்றித்தரும். அவர்களுக்கு ஆன்ம திருப்தியை அளிக்கும். என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் அளிக்கக்கூடிய சக்தி படைத்தவை இந்த இசையும் தமிழ் மொழியும். அதில் தோன்றிய அத்துணை உயர்ந்த பாடல்களும் உயர்ந்தவைகளை உயர்ந்தவைகள் என்று கண்டுகொள்வது உங்களுக்கு முக்கியமான கடமைகளில் ஒன்று. உயர்ந்த பொருளை அடையாளம் கண்டுகொள்ள தவறிவிடாதீர்கள் மாணவிகளே. இந்நாளை பொன்னால் ஆக்கிய இசைஞானி ஐயா அவர்களுக்கு எம் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மாணவிகளின் கேள்வி நேரம். இந்த வயதில் இசையின் மீது ஆர்வம் ஏற்பட்டது? ரொம்ப சின்ன வயசுல இசை, ஆமாம், ரொம்ப சின்ன வயசுலேயே வந்தது. அது வந்து எப்படி இந்த வயசு தான் பர்டிகுலராக இப்போ தான் இசை ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாத, அது அப்படியே வந்தது. ஆனால் சரியாக விவரம் தெரிஞ்சு இப்போ திரும்பி பார்த்தோம்னா, லைஃப் திரும்பி பார்த்தா 14 வயதுலேருந்து மிகவும் சீரியஸாக, ரொம்ப சீரியஸாக, ரொம்ப உக்ரமாக அதிலிருந்து ரொம்ப
வைராக்கியத்தோட இசையில ஈடுபட்டேன் 14 வயதுல. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த ராகம் எது? மனோராகம். மனம்தான் அனைத்துக்கும் காரணம், மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதால் மனதிலிருந்து எழக்கூடிய ராகங்களுக்கு கணக்கே இல்லை. அந்த ராகத்தில் நல்ல ராகம் கெட்ட ராகம் என்பதும் கிடையாது, எல்லாமே நல்ல ராகம்தான். ஆனால் ராகங்களில் ஏதாவது கெட்ட ராகம் நல்ல ராகம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் பாடுறவன் பாடுறதுல வந்து ஐயோ கொண்டுட்டாண்டா அப்படின்ற அளவுக்கு கை வைக்கிற அளவுக்கு பாடுறவங்க இருக்காங்க எந்த ராகத்தையும். மனோராகம் வந்து மன தர்மப்படி இஷ்டப்படி அதை விட்டு விழுவாமல் பாடுவது மனோராகம். இசை அமைக்கும் போது எந்த ராகம் வந்து கடினமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? எல்லா ராகமும் கடினமாக நினச்சா கடினமானது, லேசாக நினச்சா லேசானது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்களின் சிம்போனி இசை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. அது சொன்னால் நீ புரிஞ்சுக்கிறக்கூடிய மனநிலையில் இருக்கியா? அது ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்குறத விட கேள்வி கேட்குறவங்க சொல்கிற பதிலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் தான் நான் சொல்கிறது உனக்கு புரியும், நான் சொல்கிறதுக்கும் பிரயோஜனம் இருக்கும். அதனால நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உணர்வுகளுக்கு ஏற்ற ராகம் இருக்கிறதா அல்லது நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் ராகங்களை தேடுகிறீர்கள்? ராகங்களை நான் தேடுவதில்லை, ராகங்கள் என்னை தேடிக்கொண்டு வரும். காரணம் என்னவென்றால், நான் உணர்விலேயே நிற்பவன், உணர்பவன். எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நான் உணர்ந்து அந்த உணர்வுக்குள் மூழ்கி போகும் பொழுது அதற்குரிய ராகம் தன்னாலேயே எனக்கு வந்துவிடும். என் முன்னாலே வந்து என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று நிற்கும். என்னமோ நிறைய ராகங்கள் வந்து அதிலிருந்து நான் தேர்ந்தெடுப்பதைப் போல அல்ல, ஒன்றே ஒன்று வரும், அது நன்றாக வரும். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்களோட தாய் மைக் பிடிச்சிக்க, மைக் நேராக வச்சு, மைக் சரியாக இருக்கு, மைக் சரியாக இருக்கு, நேராக வச்சு. வணக்கம் ஐயா, உங்கள் தாயிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பண்புனா எது சொல்வீங்க? தாயா? அம்மாவா? அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது. நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து, அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும், எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால், வீட்டில் இருந்த ரேடியோவை 800 ரூபாய், அந்த நேரத்தில் 800 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று, இந்த 400 ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து, போதுமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தாய், வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பான்னு கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. இந்த பசங்க எப்படிப்பட்ட? கேட்கவில்லை. ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவனுங்க? அவன்களும் சாதாரணமாக இல்லை. 400 ரூபாயும் வாங்கிட்டு, அம்மா நீங்கள் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, இது ஒரு 50 ரூபாயை வச்சுக்கிறீங்களா அப்படின்னா கேட்டானுங்களா? கேட்கல. அது எங்களுக்குள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வே இல்லை. பையங்க பணம் கேட்டாங்க, போதுமாப்பான்னு கேட்டு அந்த 400 ரூபாயை கொடுக்குறாங்க. போதுமாப்பான்னா இன்னும் வேணும்னு கேட்டால் எங்கே இருந்து போவாங்க? கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். இதை எந்த கல்லூரி தர முடியும்? இந்த பண்பை எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க முடியும்? இதுதான் பண்பு, இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அது என்னுடைய தாயிடம் நிறையாக இருந்தது, நிறையவே இருந்தது. இப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய மனைவி அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு வருகின்ற நேரத்தில், முக்கியமாக நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். என் அம்மாவிற்கென்று நான் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த நேரத்தில் கூட ஒரு சிறிய நகையோ, ஒரு காதணியோ, ஒரு தங்கமோ, ஒரு புடவையோ, ஒரு துணிமணியோ எதுவுமே எடுத்து கொடுக்கவில்லை. அவர்களும் கேட்கவில்லை, அவர்களும் கேட்டதில்லை. ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமேப்பா. அம்மா உங்களுக்கும் எனக்கும் எதுக்குமா பணம்,
அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைப்பா எனக்கு வேணும்ப்பா. யார் எதுக்குன்னு தெரியல. எவ்வளோம்மா பணம் வேணும்னு அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தயங்கி 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 தயங்கி, இல்லைப்பா இல்லைப்பா இல்லைப்பான்னு ரொம்ப இழுக்கிறாங்க. சொல்லுங்கம்மா பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்கள், ஒரு 2000 ரூபா பணம் வேணும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கரமான உள்ளுக்குள்ள சிரிப்பு, என்னம்மா இப்படி கேட்குறீங்க, 2000 ரூபாயா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறேண்ணா. 2000 ரூபாய்ப்பா? ஆமாப்பா ரொம்ப கேட்டேண்ணா. இல்லை இல்லைம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போனேன். அந்த ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கிறதே தவிர என்னுடைய மனைவியை பற்றியோ எந்த குறையும் சொல்லாமல், மனைவிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு இப்பெல்லாம் போயிருக்கும் பொழுது என்னப்பா நான் இருக்கிறப்ப எப்படி எதுக்கு எல்லா பொறுப்பும் அவளே பார்க்கணும், நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த பண்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு தாயை வந்து ஒன்று ஒரு சிறு குறை என் மனைவியை பற்றி என் அம்மா என்னிடம் முறையிட்டதில்லை. அதே போல் என் மனைவியும் என் அண்ணா அம்மாவை பற்றி எந்த வார்த்தையுமே சொன்னதில்லை. அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாள். என் அம்மாவிற்கு நான் அம்மா இருக்கும் பொழுதே அம்மா இறந்து போனதாக எனக்கு படத்திலே சிச்சுவேஷன் சொன்னா, அந்த பொண்ணை போலாத்தா என்ன பித்து போட்டு அப்படின்னாங்க. இல்லைம்மா படத்தில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னா கண்ணில் தண்ணியாக கொட்டுது அம்மாவுக்கு, அம்மாவுடைய பாட்டு கேட்டு. அந்த மாதிரியான ஒரு தாய் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுமா. எனக்கு மாணவிகளே நீங்களெல்லாம் தாய் தான், நீங்களெல்லாம் தாய் தான், எனக்கு தாய் தான். நீங்கள் தாயாக போகிறீர்கள் அல்லவா, தாயாவீர்கள் அல்லவா. இதுலேருந்தே தெரியுது நீங்கள் உங்கள் அம்மாவை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்ட்டு. அப்புறம் வந்து எங்களுடைய மாணவிகள் பறையாட்டம் ஆனாங்களே, அது எப்படி இருந்தது? எவ்வளோ கைத்தட்டினாங்க, அதுக்கு தான் கைத்தட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதுலேருந்து தெரிந்து கொள்ளல. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, நீங்கள் இதுவரை வாங்கிய விருதுகளில் நீங்கள் மிகவும் பெரிதாக மதிக்கக்கூடிய விருது எதுங்க ஐயா? எனக்கு விருது அவசியமா? நான் உங்களுக்கு முக்கியமா, என்னுடைய விருது உங்களுக்கு முக்கியமா? நான் முக்கியமா, விருது முக்கியமா? நீங்க தான் முதல், நான் இருக்கேன் அவ்வளவு போதும். நன்றி. வணக்கம் ஐயா. மேலை நாட்டு இசை மேதைகளில் தங்களை மிகவும் கவர்ந்தவர் யார்? மிகவும் அடிப்படையான நல்ல கேள்வியை கேட்ட நீ. மிகவும் கவர்ந்தவர் வந்து பாக், ஜேஎஸ் பாக்னு 16th century இருந்த கம்போசர் அவர். அதற்கு முன்னால் இசை என்பது ஒன்று உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் அதனுடைய கூறுகள் இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு நோட்டிற்கும் இந்த நோட்டிற்கும் ஒரு சுரத்திற்கும் இன்னொரு சுரகத்திற்கும் இந்த பகை சுரங்கள் நட்பு சுரங்கள் என்றெல்லாம் இருக்கிறதல்லவா, அதையெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்து இசை இலக்கணங்களை வகுத்தவர்களிலே முதன்மையானவர் ஜேஎஸ் பாக். அதுக்கு முன்னாடி விவால்டி என்று பல கம்போசர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பின்பற்றி பாக்கு வந்ததிலிருந்து தான் ஒரு பயங்கர பெரிய ஒரு மாற்றமே இசை உலகில் வந்தது, கிளாசிக்கல் மியூசிக்கில் 16th century. அதுக்கப்புறம் தான் மொசார்ட்டு பீத்தோவன் எல்லாம் பின்னால் வந்த கம்போசர்கள் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரேஸாவது சின்ன எலிமெண்ட்டாவது பாக்கனுடைய இசையிலிருந்து வந்துவிடும். ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் அவருடைய எலிமெண்ட்ஸ் இல்லாமல் பின்னாடி வந்த கம்போசர்கள் யாருமே கம்போஸ் பண்ணலை. அதனால் பாக்கு என்பவர் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். இத்தனை கம்போசர்களுக்கும் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய மனநிலை எனக்கு இருந்தாலும் அத்தனை கம்போசர்களுடைய காம்போசிஷன்ஸையும் நான் வந்து கேட்டு 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 உருகி போயிருப்பதாலும் அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்த பாக் அவர்களை, அதாவது செங்கல் இருக்கு வீடு கட்டிடலாம் ஆனால் செங்கலை கண்டுபிடிச்சான் பாருங்கள் ஒருத்தன், அவன்
அந்த ஆள் பாக்கு அப்படிங்கிற. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது? மேற்கு தொடர்ச்சி மலை தான். சரியா சொல்லிட்டேனா? பண்ணைப்புறம் எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்கல. மேற்கு தொடர்ச்சி மலைன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான். அது அந்த மலையில் நான் நடந்திருக்கேன், ஏறியிருக்கேன். காலாக சின்ன வயதில் வந்து 7 வயதில் வந்து மலை உச்சிக்கு போயிருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம். அதை பற்றி அனுபவம் சொல்ல, நீ மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கியா? பிரசாத் ஸ்டுடியோ வந்துரு. அது அவ்வளோ ரொம்ப பெரிய கதை அது. அதை பற்றி அந்த காற்றும் அந்த நீரும் அந்த அந்த ஊற்றினுடைய சுவையும் அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய நீரின் சுவையும் அந்த அது வேற மனம். அது ஒரு வள்ளுவர் சொன்ன மாதிரி இருவேறு உலகத்து இயல்பு என்ற மாதிரி அது வேறு உலகம், இது வேறு உலகம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடனான உங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை எங்கள் கூட பகிர்ந்துக்கங்க ஐயா. ஐயோ, ஜெயகாந்தன் வந்து எங்களுக்கெல்லாம் ஹீரோ. ஜெயகாந்தனும் சரி, கண்ணதாசனும் சரி, ஜெயகாந்தன் வந்து அதில் முதலிடம் வகிப்பவர். நாங்கள் சினிமாவில் சேரணும்னு சொல்லிட்டு, சினிமாவில் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு எல்லாம் தங்கிட்டு வந்து ஒரு நாள் வந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம், இன்னும் செட் ஆகலை. வாடகை ரூமில் தான் இருந்துட்டு இருக்கிறோம், வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில். சரி, போய் பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஜெயகாந்தன் முன்னாலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் பொழுதே அவர் அறிமுகமானதனால் அவரையும் போய் பார்த்து விட்டு வரலாம் என்று நான், என்னுடைய அண்ணன் பாஸ்கர், டைரக்டர் பாரதிராஜா. பாரதிராஜா தெரியும்ல உங்களுக்கெல்லாம், ஆ கேள்விப்பட்டிருக்கீங்களே. அதான் பாரதிராஜா. மூணு பேரும், நாங்கள் மூணு பேரும் இணை பிரியாத நண்பர்கள். மூணு பேரும் போகிறோம். போனால் வந்து அவர் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கார். போன உடனே வாருங்கள் தோழர். தோழர் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய யாரை கூப்பிட்டாலும் அவர் பேரை சொல்லி தோழர் என்று சொல்லுவார்கள். என்ன தோழர் வந்த விஷயம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் சும்மா பேச்சுக்கு தோழர், நாங்கள் அண்ணனுடைய குழுவை விட்டு நாங்கள் வந்துட்டோம், உங்களை நம்பித்தான் வந்தோம் தோழரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டார், ஒன்றுமே பேசலை. ஒரு ரொம்ப சைலண்ட்டாக போகுது, சைலண்ட்டாக போயிட்டே இருக்குது. என்ன, ஒன்றுமே பேசலேன்னு? என்னை கேட்காமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நீங்கள் எப்படி நம்பி வரலாம் என்று கேட்குறேன். எங்களுக்கு அடைச்சி போச்சு. என்ன பிளார் பிளாருன்னு அறையிற மாதிரி என் கேட்குறாரு அவர். என்ன என்னையா அவர் என்ன கலம்? அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை, யாருக்கும் எதுவும் பேச வரவில்லை. வெளியே வந்தோம். வெளியே வந்தால் பாஸ்கரும் பாரதிராஜாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். என்னையா இவன் கம்யூனிஸ்ட்டு? உலகத்துக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தத்துவம் பற்றி, தொழிலாளித்துவ இது, ஏகாதிபத்தியம் அது இதுன்னு பேசுகிறான். இங்கே வந்தால் உங்களை நம்பித்தான் வந்தோம்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால், அப்படியா தோழர்களே, பரவாயில்லையே, நாம் முயற்சி செய்வோம் என்று ஒரு ஆறுதலுக்காகவாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அந்த ஆள் அப்படின்னா? நான் மட்டும் சொன்னேன், பாரத ஏய் நீ எல்லாம் தப்பு, நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னான். பார்த்தியா, நீங்கள் என்னை நம்பி என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி, அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை நம்புறது? நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னான்னு பார்த்தியா, அதுதான் ஜெயகாந்தன் என்று சொல்லி அவரை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டேன். பிற்காலத்தில் நண்பர்களாக ஆகிவிட்டோம் என்றாலும் அப்பொழுது அந்த இந்த நிகழ்வு அப்பொழுது நடந்தது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன் அமைத்த முதல் டியூன் எது? முதல் டியூன் வந்து முதல் டியூன் எக்கச்சக்கம் நிறையா போட்டு சிச்சி இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லுகிற மாதிரி என்னுடைய 1960 வயது நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எங்கள் பெரிய அண்ணன் பாவலர் வரதராஜன் என்றால் எங்களுக்கெல்லாம் பயம். அவர் தான் பாடுவார், நாங்கள் ஹார்மோனியம் வாசிப்போம். அந்த நேரத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் வேதாரண்யம் பகுதியிலே எங்களுடைய கச்சேரி ஒரு வார காலம் இருந்தது. திடீரென்று
பாரத பிரதமர் நேரு மறைந்து விட்டதால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த அன்றைய நாள் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அகவல் தினத்தந்தியிலே பிரசுரித்திருந்தார்கள். இரங்கல் அஞ்சலி பாடல், நேருவுக்கு எழுதிய இரங்கற் பாடலை பிரசுரித்திருந்தார்கள். அதை நான் வந்து கட்சி ஆஃபீஸில் உட்காந்துட்டு நான் டியூன் போட்டுட்ருந்தேன். டியூன் போட்டதை வந்து அண்ணா கேட்டுட்டாங்க. அண்ணா கேட்டுட்டா அண்ணா என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தலைவர்களை கூப்பிட்டு இதை ஏன் நிகழ்ச்சியை ரத்து செய்கிறீர்கள், நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு இந்த நிகழ்ச்சியை மாற்றிவிடலாம் என்று அவர்கள் தலைவர்களிடம் பேசிய பொழுது, அதே போல் நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடக்கிறது, அதில் பாவலர் வரதராஜன் கச்சேரி நடக்கிறது என்று விளம்பரம் செய்து விட்டார்கள். அன்றைய தினம் வந்து மேடையில் ஏறி உட்காந்துட்டு அஞ்சலி செய்யும் பொருட்டு முதல் கொடி வணக்கம் பாடுவார்கள். அண்ணன் பாடி முடித்தவுடன் என்னை பார்த்து, நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் என்று என்னை கையை காட்டி விட்டாங்க. நான் கம்போஸ் பண்ணதை இவர் எப்போ கேட்டாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாடல் தான் நான் முதல் கம்போஸ் பண்ணிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல். சீரிய நற்றி எங்கே உன் சிவந்தனல் இதழ்கள் எங்கே என்ற அந்த பாடல். சீரிய நற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூரிய விழிகள் எங்கே குறுநகை போனதெங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன்னடைதான் இங்கே நிலமெலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே அம்மம்மா அம்மம்மா என்ன சொல்வேன் அம்மம்மா என்ன சொல்வேன் அண்ணலை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் அம்மம்மா என்ன சொல்வேன் அண்ணலை தீயிலிட்டார். இதுதான் நான் முதல் கம்போஸ் பண்ணிய 17வது வயதில் கம்போஸ் செய்த பாடல், கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பாடல். நன்றி ஐயா. எங்கெங்கேயோ கொண்டு போகிறீங்களே நீங்கள், உங்களை பிரசாத் ஸ்டுடியோ போகிற சொன்னால் பிரசாத் ஸ்டுடியோவே இங்கே கொண்டு வந்து விட்டீர்கள். குழந்தைக்கு என்ன பாட்டு பாடுங்க? குழந்தைக்காக பாடின பாட்டுல கண்மணி தென்றல் என்னிடம் வந்து கதை ஒன்று சொன்னதடி சின்ன கதை ஒன்று சொன்னதடி அது என்னிடம் சொன்னதை உன்னிடம் சொல்லிட இதயம் துடித்ததடி. நான் குழந்தைக்கு பாடின பாட்டு, ஆனால் அந்த குழந்தைக்கு புரியுமாங்கிறது கேள்வி. போதுமா, குழந்தைக்கு தான் பாடணுன்னா உனக்கு புரிஞ்சுதா? புரியுது. வணக்கம் ஐயா, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களை பற்றி கூறுங்கள். ஆசான்கள் ஒரு இடத்தில் இருந்துதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. ஆசான்கள் எங்கெங்கோ இருப்பார்கள், அவர்கள் சொல்லுவதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விடும். அது கற்றுக் கொடுத்த ஆசான்கள் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று சொன்னாரே, என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டாயா? நான் கற்றுக்கொண்டால்தானே அவர்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு அர்த்தம். நான் கற்றுக்கிறவே இல்லைன்னா எனக்கு இசையே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நான் கற்றுக்கிறேன்னு தானே அர்த்தமாகுது. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நான் கற்றுக்கல, நான் என்ன பண்ண? நன்றி ஐயா. ஓ, கற்றுக்கொள்ளாமல் போனதற்கு நன்றி சொல்லி செல்லுகிறாயா? வணக்கம் ஐயா, இசை அமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இசையமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொன்றும் சுவாரஸ்யம் தான், ஒவ்வொரு பாட்டும் காமெடி தான். அவர் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவார் போவா, அதெல்லாம் பல நடக்கும். காமெடியானது என்ன என்று சொல்லுவது, ஒரு ஒரு மலையாள படத்திற்கு கம்போஸ் பதிவு செய்யும் பொழுது என்எஸ் கிருஷ்ணனுடைய ஒரு டியூனை போட்டு அந்த இதை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுத சொன்னேன். அது மியூசிக்கலாக காமெடியாக இருக்கும், உங்களுக்கு காமெடியாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. என்எஸ்கேனுடைய டியூன் என்னென்னா, தந்தான 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 தான, அவர் வில்லுப்பாட்டுக்கு பாடுற டியூன் இது. தர தந்தான 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 தானா என்று டியூன் கொடுக்குற. அதுக்கு கவிஞர் எழுதுறாரு, மண்டைக்கொரு கோல் உண்டட செண்டைக்கொரு கொட்டுண்டட சொல்லிப்படி தள்ளிப்படி தாளம் அப்படின்னு எழுதுறாரு. இவர் எழுதின உடனே இந்த டியூன் வந்து எனக்கு சரியாக போகலையே, சத்ய நந்திக்காடு என்ற டைரக்டர், டைரக்டர் சார் இது இந்த டியூனு வேறு மாற்றிடலாமா, நான் என்ன மாற்றலாம் அப்படின்னோடனே, இது இந்த டியூனுக்கு மண்டைக்கு ஒரு கோல் உண்டட சென்னைக்கு கொண்டட கொல்லிப்படிதல் இப்படி தாளம்னு போகுது, மாத்திடலாம் சத்தியன்னு சார் சார் மாத்துங்க. மண்டைக்கு ஒரு கோல் உண்டட சண்டைக்கு ஒரு கொட்டுண்டட சொல்லிப்படிதல் இப்படி தாளம். அரே இப்படி பண்ண முடியுமா? ஆ இப்படியும் பண்ணலாம். மண்டைக்கு ஒரு கோல் உண்டட சண்டைக்கு ஒரு கொட்டுண்டட சொல்லிப்படிதல் இப்படி தாளம் அப்படியும் பாடலாம்னு. அரே ஆயிரம் தாமரை மொட்டுகளே அப்படி பாடுறீங்களே, நான் அது ஆயிரம் தாமரை மொட்டுகள் எதுவோ எதுவோ அது அந்த தாளத்தில் இருக்குது என்பது அர்த்தம். இந்த மாதிரி காமெடி பார்த்தீங்களா, உங்களுக்கு காமெடியாக இல்லை அது எனக்கு தெரியும். நீ இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டேங்கணும், ஏன்னா மியூசிக்கெல்லாம் இருக்குது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, தங்களின் பார்வையில் ஆன்மீகத்தை பற்றி கூறுங்கள் ஐயா. ஆன்மீகம் என்பது பார்வை அல்ல, வாழ்வு, ஸ்பிரிட், பியூரிட்டி, எனர்ஜி, நாட் நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கூறுங்கள் ஐயா. அறிவுரை சொல்றது பெருசு இல்லை, அதை கேட்கறது தான் பெஸ்ட். அதை கேட்டால் தான் சொல்ற அறிவுரைக்கு மதிப்பு. நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நான் என்ன அறிவுரை. செல்ஃபோன் எல்லாம் தூக்கி எறிவீங்களா? அப்போ என்ன அறிவுரை சொல்கிறது உங்களுக்கு? நான் செல்ஃபோன் எல்லாம் தூக்கி எறிங்க, அதுதான் என்னுடைய அறிவுரை. என்னுடைய சாங்கை கேட்கறதுக்கு மட்டும் நீ தனியாக ஒரு இது நிறையா இருக்க, சாங் லோட் பண்ணுறதுக்கு அது இருக்கேன், நிறையா கேட்கலாம். நினச்ச நேரத்தை கேளு, மனசுக்குள்ளேயே ஓட்டு, அப்போ மனசு வந்து ரொம்ப சுத்தமாயிடும். இப்போ பாரு, நீ பாடணுங்கிற அவசியம் இல்லை. நீ கோயிலுக்கு போகிற, கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு கற்பூர ஆரத்தி காட்டுற பொழுது உன் மனசை எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம், தெருவெல்லாம் சுற்றி வரும், எங்கெங்கேயோ சுற்றும். ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு, என்னுடைய பாட்டை அங்கே போ நினச்சிக்கிட்டு, இப்போ ஜனனி ஜனனின்னு எடுத்துக்க, பாட வேண்டாம், மனசுக்குள்ளேயே நினச்சிப்பார், மனசு அமைதியாகிடும், ஒரு தாட்டு வராது. அது கோயிலுக்கு போகிறத விட புனிதமானது. அதனால் நீ பாட்டை கேட்கணுன்ற அவசியம், உனக்கு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லை, ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு தான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, மனசுக்குள்ளேயே ஓட்டு, ரொம்ப சுத்தமாயிடும். அது செல்ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமெல்லாம் புரட்சிகரமாக, ஆஹா தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, தமிழ்நாடு வழிகாட்டுகிறதுன்ற பல நிகழ்வுகள் நடக்காமலே போயிருக்கு. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, எங்களுக்காக தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் பாடு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ
நினப்பில வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணம் அம்மா எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. மிக்க நன்றி ஐயா. இது மாதிரி எத்தனை பேருக்கு வருது? எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வருதா? தென்பாண்டிச்சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ இதவே இப்போ வெளிநாட்டுக்கு போய் கச்சேரி பண்ணன்னா ஏழு ஏழு கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே என்னாலும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உனையும் இணைப்பதது உயிரின் மேலாம் இசைதானே உன் வாழ்வில் சில நொடிகள் என் வாழ்வில் சில நொடிகள் என்னாலும் நினைவில் நிற்கும் இந்நொடிதானே வணக்கம் ஐயா. எங்களுக்காக சொர்க்கமே என்றாலும் சாங்க கொஞ்சம் வரி பாடுங்க. தந்தன தந்தன தானா சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா அது என் நாடு என்றாலும்
அது நம் நாட்டுக்கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா? நன்றியா.